நமஸ்தே நமஸ்கார் நமஸ்காரம் அண்டே எல்லோருக்கும் வணக்கம் திருச்சியில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய நம்முடைய சினிமிஷன் அகில இந்திய அளவிலே சாதனைகள் படைத்த பெரிய பெரிய இசையமைப்பாளர்கள் அத்தனை இசைக்கலைஞர்களும் இங்கே சங்கமித்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே நானும் ஒரு சாதாரணமானவன் ஆனால் வித்தியாசமானவன் இன்றைக்கும் இன்றைக்கும் இசையை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவன் என்ற முறையிலே இந்த மேடையில் சங்கமித்ததில் மிக்க மகிழ்ச்சி நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி நான் விடுபடுனேன் ஏன்ன ஆக்சுவல் இன்னைக்கு எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இருந்தாலும் காய்ச்சல் அந்த காய்ச்சலை மீறி வந்திருக்கேன் வெதறி பிலி விட்டார் பாருங்கள் சொட்டிங் வந்துக்கிட்டே இருக்கேன் நான் நான் மேடல் நின்று பேசுனா எனக்கு வந்து சொட்டிங்கே வந்தது கிடையாது நான் ஃப்ரீயண்ட்டாக பேசுவேன் எனக்கு ஐம் நாட் ஃபீலிங்கல் இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரே ஒரு ரீசன் தான் என்னென்னா இன்றைக்கி சண்டியுடைய அரட்டை அரங்கம் எனக்கு வந்து தஞ்சாவூரில் ரெண்டு மாசமாக அனௌன்ஸ் பண்ணாங்க ஆனால் அந்த சண்டியுடைய அரட்டை அரங்கம் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் ஷூட்டிங் அந்த ஷூட்டிங்கை நான் கேன்சல் பண்ணிவிட்டு புதங்கம்பி வச்சுக்கேன் ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஹிஸ்டரியில் அவங்க புதங்கம் அம்மனைக்கு இந்த ஷூட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஷூட்டிங்கை தள்ளி வச்சுட்டு இன்னைக்கு சினிமிஷன் யூனியன் சார்பாக நடக்கக்கூடிய இந்த விழாவில் வந்து நான் கலந்துக்கிறதுக்கு காரணம் என்னோட வாழ்க்கையிலே மறக்க முடியாத சினிமிஷன் யூனியன் தான் எப்படின்னா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் ஒருதலை ராகம் படம் எடுத்தேன் அந்த ஒருதலை ராகம் படத்தில் முதல் சாங் அந்த எண்ணுயிர் ரோசா இங்கடி போகிற மாமலர் இப்படி அந்த ஒருதலை ராகத்தில் இந்த பாட்டில் தான் நான் அறிமுகமானேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அந்த படத்தில் எனக்கு சம்பள பிரச்சனை கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இயக்கம் அப்படின்னு பல துறை பணியாற்றியிருந்தாலும் எனக்கு முதல் படத்தில் சம்பளம் வரல அந்த படத்துக்கு மியூசிக் தான் பண்ணியிருந்தேன் மியூசிக் யூனியனில் நான் மெம்பரு எனக்கு சம்பள பாக்கிய டைரக்ஷன் கூட வரணும் எதுலேயும் யூனியனில் இல்லை அந்த சம்பளத்தை பாக்கிக்காக யூனியனில் போய் நின்னேன் சிஎம்இ நின்னேன் அன்றைக்கி ரொம்ப சாலையில் அந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு ஆனக்கே படம் பார்க்குறதுக்கு கூட எனக்கு வழி இல்லை அப்படி கஷ்டமான சூழ்நிலை இந்த சம்பள பாக்கிக்காக போய் நின்னேன் அன்றைக்கி எனக்கு குரல் கொடுத்தது சினிமிஷேஷன் யூனியன் அதை இன்றைக்கி நான் மறக்கலை அதுக்காக மட்டும்தான் நான் இன்றைக்கி வந்தேன் ஏன்னா வாழ்க்கையில் இன்றைக்கி வந்து அன்றைக்கு எனக்காக குரல் கொடுத்தாங்க அன்றைக்கி அத்தனை தொழில் செஞ்சதுக்கு நான் பெற்ற சம்பளம் கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை இயக்கம்னு அத்தனை வேலை செஞ்சு அந்த படத்துக்கு கிடைச்ச சம்பளம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா ஆனால் அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை பெறத்துக்கு எனக்கு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட கஷ்டங்களை சந்தித்தேன் அந்த படத்தின் வெற்றி விழாவில் எல்லாருக்குமே ஷீல்டு கிடைச்சிது எனக்கு ஷீல்டு கூட கிடைக்கல ஃபீல்டு மட்டும்தான் எனக்கு கிடச்சிது அதனால் அப்படி கஷ்டப்பட்ட எனக்கு அன்னைக்கு குரல் கொடுத்த அந்த யூனியன் சினிமிஸ்டேஷன் யூனியன் இன்னைக்கு என்னென்னா இந்த சினிமிஸ்டேஷன் யூனியன் இன்றைக்கி நடத்துகிற இந்த ஃபங்க்ஷனை ஒன்றையும் நான் மதிக்கிறேன் அது நண்பர் எஸ் ஏ ராஜ்குமார் சரி அபுஸ் நம்மளுடைய இணையத்தோட ராவுக்கும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறேன் யார் பெரியவங்க யார் சின்னவங்கன்னு இல்லாமல் அத்தனை இசையமைப்பாளர்களுக்கு மரியாதை கொடுத்தாங்களே தட் ஈக்குவாலிட்டி அந்த அதை இந்த சினி மிஷிஷன் சூனியனுக்கு எங்களுடைய இசைக்கலைஞர்களுடைய அத்தனை பேருக்கும் என்னுடைய இது ஒரு பெரிய சங்கமும் இப்படி ஒரு நிகழ்ச்சி ஆல் இருக்கக்கூடிய அத்தனை இசை கலைஞர்களுக்கும் இன்றைக்கு ஒரு இதை கொடுத்து அதில் வந்து நான் பெருமை நினைக்கிறேன் இந்த வெங்காயம் சொல்லுவாங்க ஆனியன் இருந்தா தான் சமையல் ருசிக்கும் அதே மாதிரி யூனியன் இருந்தா தான் சம்பளம் நல்லா கிடைக்கும் அதுல எங்களோட யூனியனை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு கிராஃப்ட் நான் பல கிராஃப்ட்ல மெம்பரு நான் சினிமாட்டோகிராஃபர் நான் டைரக்டர் நான் ரைட்டரு இப்படி எல்லா கிராஃப்ட்லயும் நான் மெம்பரா இருக்கேன் டிரைவர்ஸ் அசோசியேஷனில் கூட நான் மெம்பர் தான் இத்தனை கிராஃப்ட்டுக்கும் சொந்தக்காரன் என்னன்னா இத்தனை கிராஃப்ட்டுக்கும் இந்த யூனியன் இருந்தால் தான் எந்த யூனியன் இருந்தாலும் சம்பளம் கிடைக்கும் அதனால தொழிலாளர் ஒற்றுமை ஓங்கணும்னா யூனியன் இருக்கணும் அதுக்கு எங்களோட பெப்சி எவ்வளோ கூற கொடுக்குது நீங்கள் சொன்னால் குளிர்பானத்தில் பெப்சின்னு சொன்னால் அது இணைக்கும் எங்களோட பெப்சின்னு சொன்னால் தொழிலாளர்களோட குரல் ஒலிக்கும் அது ஜொலிக்கும் என்று கூறி இந்த எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு நன்றி இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய சினிமா சிஸ்டர் யூனியனுக்கும் இதில் கலந்து கொண்ட எங்களுடைய இசை குடும்பத்தை எங்களுடைய இசை குடும்பத்தைச் சேர்ந்த அத்தனை இசை என்னோட ஒவ்வொரு பாட்டுக்கும் என்னோடய ஒவ்வொரு மெட்டுக்கும் ஒவ்வொரு கலைஞர்களுடைய வெற்றி இவர்களுடைய இவங்க பின்னணியில் இருந்ததுனால தான் நான் வாழ்க்கையில் என்னால் முன்னணியில் வர முடிஞ்சது அதனால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்